ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பு ஸ்டாப் அட் நதிங். இந்திய அணியில முன்னணி நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளரா வளம் வந்தவரா ரவிச்சந்திரன் அஸ்வின். எது வளம் வந்தவரா? அப்ப இப்போ வந்து நாங்க டீம்ல இருக்காரு அப்படின்னு கேட்டா, ஒரு சில ஆண்டுகள் அவர் அப்படியே காணாம போயிட்டாரு, அவருக்கு வாய்ப்புகள் பெருசா கிடைக்கல, மறுபடி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, யாராவது திரும்பி பாக்குற மாதிரி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி கம்பேக் கொடுத்து டீம்ல வந்தாரு ரவிச்சந்திரன் அஸ்வின். சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, ரொம்பவே மனம் உருகி பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம். இந்திய அணியில அஸ்வின் ஜடேஜா ஜோடியோட பவுலிங்கை பார்த்து உலகின் முன்னணி பேட்ஸ்மேன்கள் பலரும் திணறின காலங்கள்லாம் இருக்கு. ஆனால் 2017 ஆண்டுக்கு பிறகு அஸ்வினுக்கு T20 மற்றும் ஒரு நாள் போட்டிகளில் ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கவே இல்லை. டெஸ்ட் போட்டிகளையும் சம்டைம்ஸ் வாய்ப்புகள் கொடுத்தாங்க, அதிக நேரம் பெஞ்சில் தான் உட்கார வச்சிருந்தாங்க. தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் எல்லாமே வெற்றிகளாக மாற்றி கொடுத்தாரு ரவிச்சந்திரன் அஸ்வின். ஆனால் அவருக்கே வாய்ப்பு கொடுக்கல ஏன் அப்படின்னு கேட்குற மாதிரி ரசிகர்கள் நிறைய பேர் வந்து கோபமாகவே இருந்தாங்க, கோலி மீது கூட கோபமாக இருந்தாங்க. வாய்ப்பு கிடைக்காம இருந்த அந்த சூழல்ல தான் நான் ஓய்வு பெற்று விடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னு மனம் உருகி அஸ்வின் பேசியிருக்காரு சமீபத்தில் கொடுத்த பேட்டியில. நான் பல்வேறு காரணங்களுக்காக 2018 2020 காலகட்டத்திலேயே ஓய்வு அறிவிச்சிருப்பேன். பல்வேறு வீரர்கள்லாம் அணிக்குள்ள வந்துட்டு போனாங்க, ஆனால் என்னோட காயத்தை பத்தி யாரும் பெருசா எடுத்துக்கல என்பது போல தோணுச்சு. அணிக்காக பல முறை வெற்றிகளை பெற்று கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டேன். 2018-19 ஆண்டு ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் போட்டியின் பொழுது எனக்கு வயிற்று பகுதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. அப்போது எனக்கு வாய்ப்புகளே கிடைக்கல, இனி அவ்வளவுதான் என்னோட கிரிக்கெட் பயணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்பவே கவலையில இருந்தேன். அப்போதெல்லாம் நான் மனம் திறந்து பேச எனக்கு கிடைச்ச ஒரே நண்பர் எனது மனைவி மட்டும்தான். என்னோட தந்தையும் எனக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்தாரு, ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த வார்த்தை என்னால மறக்கவே முடியாது, என் உயிரிழ வரைக்கும் மறக்கவே மாட்டேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உயிரிழப்பதற்குள்ள நீ வெள்ளை பந்து கிரிக்கெட்ல கம்பேக் கொடுப்பதை நான் நிச்சயம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதை சொல்லி ரொம்பவே அஸ்வின் வந்து மனம் கலங்கி பேசியிருந்தாரு. அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறே அஸ்வின் இப்பொழுது மறுபடியும் இந்தியன்ல கம்பேக் கொடுத்து வர்றாரு, தவிர்க்க முடியாத பவுலரா மறுபடியும் வள வர்றாரு. 2017 ஆண்டுக்கு பிறகு 2021 ஆண்டு T20 உலகக்கோப்பையின் போது வாய்ப்பு பெற்ற அஸ்வின் விக்கெட் மலை பொழிந்தார் அப்படிதான் சொல்லி ஆகணும். இதற்கு பிறகு நியூசிலாந்துக்கு எதிரான தொடர்லையும் கலக்குனாரு. தற்போது தென்னாப்பிரிக்கா தொடர் வந்துருச்சு, அதுலேயும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மறுபடியும் அஸ்வின் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி கம்பேக் கொடுத்துருக்குது, ரொம்பவே சந்தோஷமான செய்தி. அஸ்வினோட இந்த பேட்டி கொடுத்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பு ஸ்டாப் அட் நதிங்.